ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்க மிஸ்ட்ரி டெக். இப்போ வந்து எப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கடையில் போய் அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து ஒரு 1000 எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு ஸோ ஈஸியாகவே நீங்கள் பண்ணலாம். பாஸ்போர்ட் அப்ளை ஆன்லைன்னு போடுங்க. தேர்டாக பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் இந்தியா கவர்மெண்ட் .in இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே போங்க. மற்றதுக்குள்ளே போனீங்கன்னா அவங்களோட காசை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து இன்னொரு மீடியேட்டராக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. இது வந்து கோவிட், அது வந்து பல வருஷம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ன்றது கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கொடுத்ததுக்கப்புறம் எந்த லொக்கேஷன் கேட்கும், நான் வந்து சென்னையில் இருக்கேன் ஸோ சென்னைன்னு கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான இருந்தாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுவோம்ல, ஸ்கூல் காலேஜஸில். ஸோ அந்த மாதிரி தான் அவ்வளோ பெரிய விஷயங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஈவன் உங்களோட நேம், அதுக்கப்புறம் வந்து சர் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, உங்களோட லாகின் ஐடின்னு கேட்குறது, அது வந்து பேர் கேட்குது, யூசர் நேம் என்ன டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ லாகின் ஐடி வந்து உங்கள் ஜிமெயில் ஐடியே வைங்க. ஸோ அது வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாஸ்வேர்ட் நல்லா மறக்காமல் வச்சுக்கோங்க, மறந்தாலும் ஃபர்காட் பண்ணிக்கலாம். ஸோ கேப்சா கோட் போட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் கீழே வந்திருக்கும் டக்குன்னு, அதை கொடுத்து நான் டக்குனு ஃபாஸ்ட்டாக லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் கொடுத்துட்டு எல்லாமே போட்டுவிட்டு பாஸ்வேர்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எப்பவுமே. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, பாஸ்போர்ட் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு செகண்டில் பாருங்கள், அதாவது செகண்ட் ஒரு லிங்க் பிளிங்க் ஆகும், அதை தொட்டுறாதீங்க. அதுக்கு மேலே பாருங்கள், ஒரு ஃபஸ்ட்டில் வந்து பிளிங்க் ஆனால் தொட்ட பார்த்தீங்களா, அதை தொட்டுட்டு ஸோ சென்னை, அதே தான் எது கேட்டதோ அது தமிழ்நாடு, அதுக்கப்புறம் சென்னை கேட்டதே தான் கேட்பாங்க. ஸோ இதுவே ஒரு 3 வாட்டி கேட்டிருக்காங்க, நான் பார்த்துட்டேன். சென்னையா தமிழ்நாடா, சென்னையா தமிழ்நாடா, 3 வாட்டி கேட்டாங்க. ஸோ ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் நார்மல் 60 பேஜஸ் ஸோ நான் கொடுத்துருக்கேன். தக்கல்னா உங்களுக்கு தெரியும், 2 டேஸ் 1 டேஸில் வந்துடும். எனக்கு இதுவே 3 டேஸில் வந்துச்சுங்க, நான் வந்து நார்மல் போட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிவன் நேம் அதே தான். இப்போ கே சொன்னால் பார்த்தீங்கன்னா அதே திருப்பி கேட்பாங்க, ஒரு வாட்டி அதே நம்ம சொன்னதே திருப்பி திருப்பி கேட்டுட்ருப்பாங்க. ஸோ இதையே மறுபடியும் ஃபில் பண்ணுங்கள், பேன் நம்பர் போட்டதாக இருந்தால் போடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, ஜெண்டரு, அதுக்கப்புறம் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் போட்டிருங்க. போட்டுட்டு எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, ஸோ வந்து எல்லாமே செட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் வந்து இஃப் அவைலபிள் நீங்கள் போட்டால் போடலாம். ஸோ ஆதார் போடுறது எனக்கு பெட்டருங்க எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் மை டிராஃப்ட் நோட் ஆஃப்னு இருக்கும், சேவ் டிராஃப்டோ சம்திங். ஸோ சேவ் மை டிராஃப்டோ, ஸோ அதை அடிக்கடி கொடுத்துக்கோங்க. எஸ் அக்ரி கொடுத்துட்டாங்க, டிக்கெட் கொடுத்துட்டு சேவ் மை டிராஃப்ட் கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போங்க. ஸோ இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ எல்லாமே சேவ் ஆகிடுச்சு, அப்புறம் வந்து இந்த டீடெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதே தான் அந்த பேஜ் தான் லோட் ஆகிருக்கு, சாரி நான் சேவ் மை டிராஃப்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அப்பா பேர், மிடில், அது லிஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியும் ஈஸி. ஸோ வில்லேஜ், இதெல்லாம் எல்லாமே வந்து பேசிக்கான விஷயம். நீங்கள் வந்து இதை தப்பாக போட்டேன்னா அவன் அப்படிலாம் பயப்பட வேண்டாம். எதனாலனா பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் போவீங்க இல்லையா, ஸோ அவங்களே பார்த்திங்கன்னா 3-4 வாட்டி உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. 3 வாட்டி ஏபிசின்னு சொல்லிட்டு 3 செக்ஷனாக அவங்களை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் கொடுக்குறது அப்படியே கொடுத்துக்கோங்க, சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த விதமான பயப்படவும் வேண்டாம். நீங்கள் தப்பாகவே இங்கே வந்து ஒரு டீட்டெயில் கொடுத்துருந்தாலும் டேரெக்டாக போகும்போது உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்கிறாங்க. இது வந்து கிரிமினல் கேசஸ், இது உங்கள் பேரில் தான் இருக்குன்னு அதை பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க. நான் வந்து எதுவுமே நான் பண்ணல. ஸோ நோ கொடுத்துட்டேன், போலீஸ் கேஸும் மேலே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ நோ. அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் அழகாக ஃபோட்டோ எப்படி இருக்குன்றதை காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. என்னோடய சஜஷன் என்னென்ன பார்த்தீங்கன்னா, அடிக்கடி சேவ் மை டிராஃப்ட்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ கட்டாயிடுச்சுன்னா மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போனால் ரொம்ப கஷ்டமாக அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் பயன்படுத்திவிட்டாங்க என்ன. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஈஸியாக எனக்கு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. வெரிஃபிகேஷன் வந்தது போலீஸ்லாம் வந்துட்டு ஜாலியாக பேசிட்டு போனார். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸி. உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வந்து நீங்கள் அங்கே போய் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆதார் கார்டு, நான் வந்து பர்த் சர்டிஃபிகேட் 2 எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போய்க்கோங்க அங்கே போகும்போது. எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். ஸோ அதே தான் சொன்னேன் இல்லைங்களா, 3 வாட்டி 4 வாட்டி இதையே கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துட்டு சேவ் மை டீட்டெயில்ஸும் கொடுத்துடுவேன் சில டைமில். சரி ஓகே, சப்மிட் ஃபார்ம். இதுக்கப்புறம் தான் வந்து ப்ராசஸ் பேமெண்ட் கேட்வே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறத கொடுத்துக்கோங்க, ஸ்டேட் பேங்க் தான், அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே கியூஆர் மாதிரி வரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கியூஆர் ஒரு ஆப்ஷன் கேட்டோம், யூபிஐ ஐ மீன் கியூஆர் சம்திங். ஸோ அதை கொடுத்துட்டு இது வருதா, வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது வரும், எல்லாமே போட்டு இந்த கேப்சாவுக்கு போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் ஷெட்யூல் புக் பண்ண போகிறீங்க, என்ன டேட்டுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னு. இப்போ நீங்கள் தான் அங்கே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஐ மீன் இப்போ 17th அங்கே க்ரீன் கலரில் ஒரு நான் வந்து ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நடுவில் மறைச்சிருக்கேன், அதையும் மறைச்சேன்னு தெரியல. சரி ஓகே, அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 17, 18 இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அதில் உங்களுக்கு என்ன டேட் வேணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ வருது பார்த்திங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கீழே பாருங்கள் யூபிஐ அப்படின்னு லெஃப்டில் லாஸ்ட்டில் கீழே இருக்கார் பாருங்கள், அவர் கொடுத்தீங்கன்னா கியூஆர் கோடு வரும். நம்மளுக்கு கூகுள் கடைப்பேயில் கடையிலாம் போய் பண்ணுற மாதிரி, ஸோ கூகுள் பே மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க கியூஆர் கொடுத்துட்டு. அப்புறம் ஒன் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே ஒரு கியூஆர் நீங்கள் பே பண்ணலன்னா, ஐ மீன் ஃபஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ பே பண்ணிவிடுங்க. பே பண்ணிவிட்டு எல்லாமே காட்டுதா, அதுக்கப்புறம் கெட் அன் அப்பாயின்மெண்ட், அவ்வளோதான். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, கெட் அன் அப்பாயின்மெண்ட். ஸோ அவ்வளோதான். நான் பே பண்ண அமௌண்ட்டு 2000ங்க. இதுக்கு நான் வந்து 60 pages. உங்களுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும்னா வந்து எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா, நீங்கள் எவ்வளோ காஸ்ட்டு எவ்வளோ இதுக்குன்னு. அப்புறம் இன்னொரு சின்ன ஹெல்ப்பு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஏன்னா வந்து வளர்ந்துட்டு வர சேனல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். Caught in the crossfire.